கல்யாணத்தை நினைச்சாலே கை கால நடங்குது. மடமையை கொளுத்துவோம், மடமையை கொளுத்துவோம், பைய வாழ்வு தன்னிலந்த வகையினும் நமக்குளே, வகையினும் நமக்குளே. காதல் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும், ஆண்களோடு பெண்களும் சரிநிக சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே, வாழ்வம் இந்த நாட்டிலே. இன்றைய மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நம் நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற பெண்மணிகளை பார்த்தோம். இப்போ எதிர்காலத்துல இன்னும் நிறைய சாதிப்பாருங்கிற நம்பிக்கையுள்ள ஒரு பெண்ணை சந்திக்க போறோம். அகில இந்திய அளவில் விவசாய கல்லூரி மாணவர்களுக்குள் நடந்த போட்டியில் இயற்கை விவசாயத்தை பற்றி இவர் சமர்ப்பித்த கட்டுரை முதல் பரிசு பெற்றதோடு உலக விஞ்ஞானிகள் பாராட்டையும் பெற்றுள்ளது. அவர்தான் கோவை வேளாண்மை கல்லூரி மாணவி கயல்விழி. வணக்கம் கயல்விழி. வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கயல், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்னவா இருப்பீங்க? என் குழந்தைகளுக்கு பாசமான தாயா இருப்பேன், என் கணவருக்கு அன்பான மனைவியா இருப்பேன், என் அத்தைக்கும் மாமாக்கும் பிரியமான மருமகளா இருப்பேன், என் சொந்தங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷியா இருப்பேன். படிச்சுட்டு சமூகத்துக்கு சேவை செய்வீங்கன்னு எதிர்பார்த்தா இப்படி 10ஆம் பசலித்தனமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேங்கிறீங்க. நான் சமூகத்துக்கு சேவை செய்யணும்னா இதெல்லாம் செய்ய வேணாம்னு இருக்குதா? சமூகங்கிறது தனியா ஒண்ணும் இல்ல, நீங்களும் நானும் தானே. எவ்வளவு பெரிய கோலமா இருந்தாலும் ஒரு சின்ன புள்ளில இருந்து தானே தொடங்குது. நான் எனக்கான சேவையை என் வீட்டுல இருந்து தொடங்குறேன். கெட்டு போன ஒரு சமூகத்தை திருத்துறதை விட கெட்டு போகாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது எவ்வளவு சிறப்பு! அதைதான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போனா எங்க நாட்டுல 5 லட்சம் தொழிற்சாலைகள் இருக்கு, 10 லட்சம் நூலகங்கள் இருக்கு, 20 லட்சம் கல்லூரிகள் பள்ளிகள் இருக்குன்னு சொல்றது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், கௌரவமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல 4 லட்சம் அனாதை இல்லங்கள் இருக்கு, 5 லட்சம் முதியோர் இல்லங்கள் இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குமா? இதெல்லாம் நம்ம சமூக சேவைன்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்ல, மனித நேயத்தை கொண்டுட்டு நாம வச்சிருக்கிற நினைவு சின்னங்கள் நம்மள பெற்றவங்களையும் நாம பெற்ற குழந்தைகளையும் நேசிக்காம நிராகரிக்கிறதுனாலதான் அவங்களை பாதுகாக்க இந்த மாதிரி அமைப்புகள் தேவைப்படுது. இதெல்லாம் சரி செஞ்சிட்டாலே அதெல்லாம் தேவைப்படாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இங்க எல்லார் வீட்லயும் மாமியார் மருமகளுக்கு நடுவுல நிறைய சண்டை நடக்குது. ஆனா நீங்க ஒரு பிரியமான மருமகளா இருப்பேன்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அது ரொம்ப எளிது. ஒவ்வொரு மாமியாரும் தன் மருமகளை இன்னொரு மகளா நினைக்கணும், ஒவ்வொரு மருமகளும் தான் மாமியார இன்னொரு தாயா நினைக்கணும், நான் அத்தையே இன்னொரு தாயா நினைப்பேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப உறவுகள் பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் தெளிவா பேசுறீங்க, அதுக்கு என்ன காரணம்? என் குடும்பம் தான் காரணம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அத சொல்ல முடியாது, பார்க்கணும். அது இந்த பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கம்.